இந்த வாரம் ஓடிடில வெளியான படங்கள் மற்றும் வெப்சீரிஸை பத்தி இந்த விடல நம்ம பார்த்தலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன், ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் ஜமாலிகுடா அப்படின்ற ஒரு கன்னட திரைப்படத்து தமிழ் ஓடிஷன். இந்த படத்துல நம்ம தனஞ்சய தான் லீட்ல ப்ளே பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஜெயிலில் தப்பிச்சு ஒரு கார் எடுத்துட்டு போறாங்க. அந்த கார்ல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. ஹீரோட லைஃப் ஸ்டோரிஸும் அந்த குட்டி பொண்ணு லைஃப் ஸ்டோரிஸும் இங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த படத்தை எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட் எலமெண்டா மாத்தி இந்த படத்தை கொடுத்தாங்க அப்படின்றதான் இந்த படத்துல மிச்ச சுவாரஸ்யமான கதை. அண்ட் ஓவரால படம் பாக்குறதுக்கு டீசென்ட் லெவலில் இருக்கும். சில இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா அந்த படத்துல ஃபீல் குட் எலமெண்ட்ஸா ஃபீல் பண்ண வைக்கும். இந்த படத்தை தந்தி ஒன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற ஒரு தமிழ் வெப் சீரிஸ் தான் உப்பு புலிகாரம். இந்த சீரிஸ் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல இப்ப 4 எபிசோட்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எவ்ரி தேர்ஸ்டே 4 எபிசோட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாம். இப்ப வந்திருக்க ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸ்ல இந்த கேரக்டர்ஸ்க்கான ஒரு இன்ட்ரோவை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பொன்வண்ணன் ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சிருக்காரு. இவங்களுக்கு மொத்தமா 4 பசங்க, ஒரு பையன், 3 பொண்ணு. ஃபேமிலி நடக்கிற விஷயங்கள் என்னென்ன அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய கோல்ஸ் என்ன. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டோரியாக வந்து இருக்கும் போல. ஸோ அதான் வந்து சும்மா ஒரு இன்ட்ரோவாக வந்து இந்த 4 எபிசோட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் கொண்டு போகல. ஸோ இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸில் ஆச்சு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சீரிஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தேர்ட் பிளேஸில் ஃபோர்பிடன் ஜோன் அப்படின்ற ஒரு சைனீஸ் மூவியை அமேசான் பிரைம்டில் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னா, புனித பூமி அப்படின்ற ஒரு பூமியில் அரசராயிட்டா உலகத்தையே மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கான ஒரு போட்டிகளும் நடக்குது. அந்த போட்டியில் நமக்கு அதோட ஹீரோவும் வில்லன் குரூப்பும் கலந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் யார் அந்த நிறைய டாஸ்க்கை வின் பண்ணி யார் அந்த புள்ளியை ஜெயிச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதையாக கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ஓரளவு படமும் பார்க்கறதுக்கு டீசென்ட் லெவலில் இருக்கும். நிறைய சைனீஸ் ஃபேண்டசி மூவிஸ் அட்வென்ச்சர் மூவிஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் உங்களுக்கு செட் ஆகும். அது தான் நியூட்ரலுக்கு இந்த படம் வரைக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது பார்க்க. ஃபோர்த் பிளேஸில் இருக்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் தான் இல்லீகல். இந்த சீரிஸை இப்போ ஜியோ சினிமாவில் வந்திருக்கு. அண்ட் தமிழ் டப்பிங்லேயுமே இந்த சீரிஸ் இருக்குது. நேகா சர்மா ஒரு பெரிய கிரிமினல் ஆயராக இருக்காங்க. அவங்க ஒரு கிரிமினல் கேஸை எடுத்தாங்கன்னா எந்த அளவுக்கு ஈஸியாக கிளவராக சால்வ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, இதை தான் ஒவ்வொரு சீசன்லையுமே அவங்க காமிச்சிருப்பாங்க. இப்போ சீசன் 3 வந்திருக்கு. சில இடத்துல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இந்த சீரிஸ் இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாமே ஒரே கதையில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு நிறைய கோர்ட் ரூம் ட்ராமா கண்டென்ட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ சீசன் 3 தமிழ் டப்பிங்கில் கரண்ட்டாக ஜியோ சினிமாலாம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி சீசன் 2 வரைக்கும் வந்து வூட் செலக்ட் அப்படின்ற ஒரு ஆப்லேயுமே வந்து வந்திருக்கு. ஸோ அதில் நீங்கள் ரெண்டு பேர் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சீசன் 3 ட்ரை பண்ணலாம். அஞ்சாவதாக பார்க்குற ஒரு தமிழ் மூவி தான் ஒரு நொடி. இந்த படத்தை ஒரு கிரைம் த்ரில்லர் ஜெனரலாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னா, எம்எஸ் பாஸ்கர் ஒரு பெரிய அமௌண்ட்டோட காணாமல் போயிடுறாங்க. ஒரு பொண்ணும் மர்மமான முறையில் இறந்து போயிடுவாங்க. இந்த ரெண்டு கேஸும் நம்ம ஹீரோ தான் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் நடந்த ஸ்பாட்ஸ்மான விஷயங்கள் என்ன, இதுதான் இந்த ஒரு நொடி படத்தோட கதை. அண்ட் ஓவராலாக படமும் பார்க்குறதுக்கு டீசென்ட் லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணதுனா ட்ரை பண்ணி பாருங்க. சேலஞ்சஸ்னு ஒரு ஹாலிவுட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவியை இப்போ தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைமில் ஓசிஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரினா, ஜெண்டையா தான் இந்த படத்தில் டஷி அப்படின்ற ஒரு கேரக்டரில் வராங்க. ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேலாக இருக்காங்க. அது டென்னிஸ் மேலே ஒரு பெரிய விருப்பம் உள்ளவங்க. ஹார்ட் அண்ட் பேட்ரிக் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பிளேயர் தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஜெண்டையா மேலே செம இன்ட்ரெஸ்ட். அண்ட் ஒரு கட்டத்தில் இவங்க 3 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெண்டையாக்கு கால் உடஞ்சிரும். ஸோ கடைசியில் ரெண்டு பேரில் யாருக்கு கோச் பண்ணாங்க, கடைசியில் யார் யார் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் படத்தோட மிச்ச சுவாசமான கதை. அண்ட் ஓவராலாக தமிழ் டப்பிங் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. அண்ட் சில நிறைய க்ளோஸ்அப்பான சீக்வன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபுல்லாமே ஹார் ரேட்டட் தான். அதனால் யோசிச்சுக்கோங்க. தனியாக மட்டும் இந்த படத்தை உட்காந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்ததான் எரிக் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் சீரிஸை நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. அந்த சீரிஸோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, வின்சென்ட் அப்படின்ற ஒருத்தருடைய பையன் திடீர்னு காணாமல் போயிடுவான். அந்த பையனுக்கு ஒரு மான்ஸ்டர் ஃப்ரெண்டுமே இருக்கு. ஸோ அந்த மான்ஸ்டர் ஃப்ரெண்டும் காணாமல் போன அந்த பையனோட அப்பாவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பையனை எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றதான் இந்த சீரிஸோட மிச்ச சுவாரஸ்யமான விஷயம். அண்ட் இதில் வின்சென்ட் கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்கிறது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவியில் லீடாக நடித்த பெனடிக் தான் இந்த சீரிஸில் நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த சீரிஸில் மொத்தமாக 6 எபிசோட்ஸ் கிட்டே இருக்குது. ஒவ்வொரு எபிசோட ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ் கிட்டே இருக்கும். ஓவராலாக ஒரு 5.5 hours உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸை மொத்தமாக பார்த்து முடிச்சிடலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு கேட்டிங்களா, கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக தான் இருக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணி பாருங்க. கதையோட ஹீரோயினுக்கு மாடலிங் மேலே செம இன்ட்ரெஸ்ட். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தும் அவங்களால சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அவங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதுக்கும் செமையாக பயப்படுறாங்க. ஸோ செமையாக சொதப்புறவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க எப்படி கடைசியில் ஒரு பெரிய மாடலிங்காக ஆனாங்க அப்படின்றது தான் இந்த சீரீஸோட மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. இந்த சீரீஸில் மொத்தமாக 10 எபிசோட்ஸ் கிட்டே இருக்குது. ஒவ்வொரு எபிசோட ஆவரேஜ் டியூரேஷன் 30 மினிட்ஸ் கிட்ட வரும். ஓவராலாக ஒரு 5 hours உட்காந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த சீரீஸில் உட்காந்து பார்த்து முடிச்சிடலாம். தமிழ் டப்பிங் நல்லாயிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணதுனா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக டார்க் ஃபிகர் ஆஃப் கிரைம் அப்படின்ற ஒரு கொரியன் கிரைம் த்ரில்லர் மூவியை தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைமில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2007 பூசனில் உண்மையிலே தொடர் கொலைகள் நிறைய நடந்திருக்கு. அது பண்ணவெல்லாம் எப்படி போலீஸ்களை மாட்டாங்க அப்படின்றதான் அதை தான் இங்கே டார்க் ஃபிகர் ஆஃப் கிரைம் அப்படின்ற படத்தில் சொல்ல வராங்க. அண்ட் ஓவராலாக படமும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தமிழ் டப்பிங் டீசெண்டாக இருக்கும். ட்ரை பண்ணதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்ததா லவ் லைஃப் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் மூவியை இப்போ தமிழ் டப்பிங்கில் சோனியில் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ் தெலுங்கு ஹிந்தினு த்ரீ லாங்குவேஜ்லேயுமே அவ்வளோ இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹீரோயினுக்கு கரண்டாக கல்யாணம் நடந்திருக்கும், ஆனால் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு முடியாமல் அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டை எப்படி பார்த்துக்கிறாங்க, ஸோ அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட்னால அவங்களோட இப்போ கரண்டாக ஃபேமிலியில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டாகுது, ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஓவராலாக படமும் பார்க்கறதுக்கு டீசென்ட் லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் சோனியில் அவ்வளோ இருக்கு. அடுத்ததா ஹோட்டல் மெலாட்டி அப்படின்ற ஒரு ஹாலிவுட் ஹாரர் த்ரில்லர் மூவியை தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைமில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அச்சசல் நம்ம யாமிருக்கா பயமன்னு ஒரு தமிழ் மூவி இருக்குல்ல, ஸோ அந்த படத்தோட ஸ்டோரி கான்செப்ட் மாதிரி தாங்க இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியுமே கொண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெயிலர் பார்த்தேன், அப்படியே சேமாக எக்ஸாக்டாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் பேக் ஸ்டோரிஸ் மட்டும் கொஞ்சம் வேணால் டிஃப்ரெண்டாக இருக்கும் தவிர்த்து, ஆனால் சேம் ஸ்க்ரீன் பிளே தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு மோட்டல் இருக்குது, அந்த மோட்டலில் மெலாட்டி அப்படிங்கிறவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அங்கே வந்து தங்குற கெஸ்ட்டுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன, அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, ஸோ உண்மையிலே அவங்களோட ஓன் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி மெலாட்டிக்கு தெரிய வந்தது, ஸோ உண்மையிலே படம் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக போகுது அப்படின்றதாங்க இந்த படத்தில் இருக்க கதையே. பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த அமெரிக்கா பயம் படம் தான் ஞாபகம். அடுத்த படம் ஆ ஒக்கட்டி அடக்கு அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவி அமேசான் பிரைமில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஒரு சிம்பிளான ஒரு ஆன்லைன் ஸ்டோரினா, ஹீரோக்கு ரொம்ப வருஷமாகவே கல்யாணம் ஆகாமல் அப்படியே இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அவரோட லைஃப் பார்ட்னரை எப்படி நம்ம ஹீரோ தேடி கண்டுபிடிக்கிறாரு, ஸோ கடைசியில் அமைஞ்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்சஸ் வருஷம் கதை. ஆனால் இது ஒரு தெலுங்கு கமர்ஷியல் ஃபேமிலி ட்ராமா மூவி தான், ஸோ ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். தெலுங்கு மட்டும்தான் இருக்குது, இங்கிலீஷ் சப்டோட்டில் அவ்வளோவா இருக்குது. ட்ரை பண்ணதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், படமும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் நிறைய தெலுங்கு ஃபேமிலி ட்ராமா மூவிஸ்லாம் விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் அந்தளவுக்கு பெரிய கிரிஞ்சான எலமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஓவரால் லைட்டாக மேலாக இருக்கும். ஆனால் ஓரளவு ஃபேமிலி அரன்ஸ்க்கான ஒரு படமாக இந்த படம் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். புஜ்ஜி அண்ட் பைரவா அப்படின்ற ஒரு தெலுங்கு அனிமேட்டட் மூவியை அமேசான் பிரைமில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஃபுல்லாமே ஒரு அனிமேட்டட் மூவி தான், கார்ட்டூன் படம் பார்க்குற ஃபீலில் கொடுக்காது, பட் லைட்டாக கொஞ்சம் அனிமேட்டடாக ரொம்ப ஒரு மாதிரி லோ குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தோடைய ஸ்டோரியுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கல்கி மூவி வருதுல நம்ம பிரபாஸோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு படம், ஸோ அந்த படத்தோடைய ஒரு சின்ன கிளிம்ஸில் தான் வந்து இந்த அனிமேட்டட் மூவியை அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஒரு சின்ன இன்ட்ரோ தாங்க இந்த அனிமேட்டட் மூவி. அண்ட் ஓவராலாக இந்த அனிமேட்டட் மூவியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பார்க்கறதுக்கு ஃபன்னியாக தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தெலுங்கு அண்ட் ஹிந்தியில் மட்டும் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷில் கூட உட்காந்து பார்க்கலாம், இங்கிலீஷ்லேயுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பஞ்சாத் வெப்சீஸோடைய சீசன் 3 இப்போ அமேசான் பிரைமில் ஹிந்தியில் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸோட ஸ்டோரி எடுத்திங்கன்னா, ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆனால் அதை விட சீரீஸோட ஸ்க்ரீன் ப்ளேயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து இப்போதைக்கு நமக்கு தமிழில் வரலை, நமக்காக தமிழில் ரீமேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்த சீசன்ஸ் எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரே சீரீஸாக அவங்க கொண்டு வராங்க. தமிழ் ரீமேக் சீரீஸ் எப்போ வேணால் வரட்டும், ஆனால் இந்த சீரீஸ் வந்து நீங்கள் ஹிந்தியில் ட்ரை பண்ணுறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சீரீஸோட ஸ்டோரியுமே எப்படி இருக்குன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்காரு, அவர் கவர்மெண்ட் ஜாப் வேலையில் ஒரு கிராமத்தில் வந்து பணியாற்றி அங்கே ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை என்னென்ன, ஸோ அந்த விஷயங்கள்லாம் எப்படி காமெடியாக சொல்ல வராங்க அப்படின்றது தான் இன்னும் சீரீஸோட மிச்ச சுவாரஸ்யமான கதையாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஓவரால் சீரீஸும் பார்க்கறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் சீசன் 2 வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீசன் 3 வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க. அமேசான் பிரைமில் ஹிந்தி வித் இங்கிலீஷ் சப்டைட்டோட ஆட் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தி ஃபர்ஸ்ட் ஓமன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் மூவியை இப்போ நமக்கு ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஒரு இங்கிலீஷ் மூவி தான், இப்போதைக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் படத்தில் இருக்க சில ஹாரர் எலமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் ஸ்டோரி வந்து அந்தளவுக்கு பெருசாக புரியல, பட் ஆனால் கொஞ்சம் லைட்டாக புரியுது, ஆனால் அது சொல்ல வேணாம், அதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த படம் மேபி மேக்ஸிமம் பிடிக்கலாம். அண்ட் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு பெஸ்ட் ஹாரர் மூவியாக இந்த படத்தை சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் ஒன்று இடத்துல நானுமே பயந்தேன், எல்லா ஆடியன்ஸ்க்குமே இந்த படம் செட் எனக்கு தெரியல, பாருங்க மேபி பிடிக்கலாம், பிடிக்காம கூட போலாம். அண்ட் அடுத்ததா லைன் மேன்னு ஒரு தெலுங்கு மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பிரைமில் கன்னடா அண்ட் தெலுங்குல ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு லைன் மேனாக இருப்பாரு, அந்த கிராமத்தில் ஒரு பாட்டி ஒன்று இருக்கும், அந்த பாட்டி எல்லாருக்குமே ஃப்ரீயாக பிரசவம் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல செயலை செஞ்சதுக்காக அந்த பாட்டியுடைய 100வது பிறந்த நாள் அவர் செலிப்ரேட் பண்ணி இருக்கிறாப்புல. ஆனால் லைன் மேனுடைய நோக்கம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நமக்கே என்னடா இப்படி யோசிக்கிற அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த ஒரு விஷயம் நீங்கள் படத்தை பார்க்குறப்ப உங்களுக்கே தெரிய வரும், நான் இப்போ சொல்ல விரும்பலை, நீங்கள் பாருங்கள். ஸோ எதனால் பவர் கொடுக்க மாட்டின்றாரு, ஹீரோ பக்கத்தில் இருக்க ஃபேக்ட்ஸில் அவர் அந்த விழாக்கு வந்து பவர் கொடுத்தாராலே அப்படின்றது தான் இந்த படத்தோடைய மிச்ச கதை. அண்ட் ஓவராலாக படமும் பார்க்குறதுக்கு டீசென்ட் லெவலில் இருக்கும், ஆக ஓவர் லெவல் ஸ்டோரி கிடையாது, பட் ஆனால் லைட்டாக ஃபீல் குட்டாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததா ஸ்ரீரங்கா நீத்தலு அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை ஆ தெலுங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, கதையில் மொத்தமாக 3 கேரக்டர்ஸ் காமிப்பாங்க. இல்லை ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நல்லா கஞ்சா அடிச்சு ஜாலியாக சுற்றிட்டு பார்ப்பல, அண்ட் இன்னொரு கேரக்டர் தனக்குத்தானே ஒரு பெரிய ஆளுன்னு அப்படியே பேனர்லாம் வச்சு எல்லாருக்கும் காட்டுறாப்புல, அண்ட் இன்னொரு கேரக்டர்
ஒரு பெரிய எடுத்து பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்றாப்ல. இவங்க மூணு பேரும் காமனா பண்ணக்கூடிய தப்பு, அந்த தப்பு அவங்க எப்படி கடைசி திருத்திக்கிட்டாங்க, இதுல இருக்க சுவாசமான விஷயங்கள் தாங்க இந்த படத்துல மிச்ச கதை. அண்ட் ஓவராலா படமும் பாக்குறதுக்கு டீசென்ட் வாட்சா இருக்கும். ஆ வீடியோல தெலுங்குல அவைலபிளா இருக்கு, இங்கிலீஷ் சப்டைட்ல உட்காந்து ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்க. போட்டு ஒன்னு ஒரு கனடா மூவி அமேசான் பிரைம்ல ஆட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ஸ்டோரி எடுத்துக்கிட்டா ஸ்டோரி வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். ஷீரினோட அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருப்பாங்க, அதனால இனிமேல் ஹார்ட் அட்டாக்ல யாரும் இறந்து போக கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோயின் ஒரு ரிசர்ச் பண்றாங்க. ஹார்ட் அட்டாக்ல பாதிக்கப்பட்டவங்கள ஆக்சிஜனை வச்சே வந்து அவங்களை உயிர் பழக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சை வந்து இந்த படத்துல சொல்ல வராங்க. அந்த கான்செப்ட் அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் ஆச்சா இல்லையா, சோ நமக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றது தாங்க இந்த படத்துல மிச்ச கதை. இந்த படத்துல வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலா பாக்கிறதுக்கும் நிறைய சாத்தியக்கூறுகள் இல்லை. ஸோ அது பாக்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி இருக்கும் தவிர்த்து ஓராளா பாக்குறதுக்கு டீசென்ட் வாட்ச் தான், ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் தியேட்டர்கள் ரிலீஸா கருடன் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை ரிலீஸ் பண்றாங்க. நம்ம சூரி மற்றும் சசிகுமார் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. வெற்றிமரோட கதையில தான் இந்த படம் இருக்கு. அண்ட் படத்தோட ஸ்டோரியுமே பாத்தீங்கன்னா ஒரு ரூல பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பக்காவான ஆக்ஷன் பேக்கட் எமோஷனல் சென்டிமெண்ட் கூஸ் பம்ஸ் ஆன ஒரு படமா இந்த படம் ரெடியா இருக்கு. ஸோ இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வேற ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வரும். ஏன்னா ட்ரைலர் அந்த அளவுக்கு ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ட்ரைலரா இருந்தது. ஸோ கண்டிப்பா ஸ்டூடியோ ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். அண்ட் அதை தாண்டி வெற்றிமரோட ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த படம் செமையா இருக்கும்.